வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். நாம் இறைவனை வழிபாடு செய்கிறோம். அப்படி இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது எனக்கு இந்த துன்பங்கள் வருகிறது, அதற்கு காரணம் என்ன? ஒரு தேவாரம் இருக்கிறது, வேண்டத்தக்க அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கறியோன் நீ, வேண்டி என்ன பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தால், வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றோம். இறைவா எது வேண்டுமோ அதை நீ தரப்போகிறாய், எதை வேண்டுமோ அதை உன்னிடத்தில் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீயே பார்த்து எனக்கு எது நல்லதோ அதை செய்வாய் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறோம். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது எனக்கு இதையெல்லாம் தேவை என்று அவரிடத்திலே கேட்கின்றோம். நம்மை ஆளுகின்ற இறைவனுக்கு இவையெல்லாம் தெரியாதா? உன் உடம்பில் இருக்கும் ஊனம் தெரியாதா? உனக்கு இருக்கும் பசி தெரியாதா? உனக்கு இருக்கும் பிரச்சனை தெரியாதா? இவை அனைத்தையும் அறிந்தவனே கடவுளாகிறான். எந்த மத கடவுளாக இருந்தாலும் நீ செய்கின்ற தவறுகளையும் நீ செய்கின்ற புண்ணியங்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட கடவுள் நமக்காக இறங்கி வரக்கூடிய நேரமும் உண்டு. நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் செய்து விட்டார். உபதேசம் செய்ததுக்கு பிறகு, அர்ஜுனா உனக்கு என்ன வேண்டும், உனக்கு எது சரி என்று படுகிறதோ, எனக்கு நல்லதென்று படுகிறதோ, அதையே எனக்கு பரிசாக அர்ஜுனன் கேட்க. அதனாலதான் அவருக்கு கீதையை உபதேசம் செய்தார். மகாபாரதத்திலே விருட்ராட்சன் ஒருவர் இருந்தார். அவர் கௌரவர்களுடைய படையிலே மிக முக்கியமான ஒரு பதவியில் இருந்தார். அவரை இன்று மாலைக்குள் நான் சம்ஹாரம் செய்வேன், இல்லை என்றால் நான் தீ குளிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறார் அர்ஜுனன். அதை சொன்னதுனால அன்றைய தினம் போர் துவங்குகிறது. இந்த விருட்ராட்சன் மறைந்து கொண்டிருக்கிறான். துரியோதனனும் கர்ணனும் இவனுக்கு காவலாக இருக்கிறார்கள். எங்கு இருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்க முடியும். மறைந்து கொண்டிருக்கிறான். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மாலை 4 மணி அளவில் அர்ஜுனனுக்கு இதற்கு பிறகு கண்டுபிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்கின்ற பயம் வந்தது. கிருஷ்ணரை பார்த்தான். கிருஷ்ணா, உபாயம் தாங்கள்தான் அருள வேண்டும். உடனே கிருஷ்ணர் சக்கரத்தை எடுத்து அந்த சூரியனை மறைத்து விட்டார். சூரியனை மறைத்த உடனே இந்த விருட்ராட்சன் வெளியிலே வருகிறான். மாலை பொழுது வந்துவிட்டது, இனிமேல் நாம் கவலைப்படாமல் இருக்கலாம். அர்ஜுனன் சொன்ன சொல் தவறாதவன், அதனால் தீ குளித்து விடுவான், ஒரு பெரிய வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு கௌரவர்களுடைய படை எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். துரியோதனன் முதல் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். ஆஹா, வெற்றி அடைந்து விட்டோம். அர்ஜுன செத்து போறானே. கிருஷ்ணர் அப்பொழுதுதான் அந்த சக்கரத்தை விளக்குகிறார். அதோ வருகிறான் பார், அவன்தான் அடி. தலையை எட்டி பார்த்தோனையுமே அடிநிறார். அர்ஜுனன் அம்பு எய்துகிறான். அவனுடைய தலை கீழே விட போகிறது. அர்ஜுனா, அவனுடைய தலை கீழே விடக்கூடாது. அந்த நதிக்கரை ஓரம் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் அந்த மனிதருடைய மடியில் இந்த தலையை வைத்துவிடு, தரை கீழே விடக்கூடாது. என்னப்பா விஷயம், நான் சொல்வதை செய். அர்ஜுனனும் அவருடைய மடியில் கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு, என்ன கிருஷ்ணா, இது யார் இவர்? இந்த விராட்ராஜனுடைய தந்தை தான் உட்கார்ந்து சந்தி செய்து கொண்டிருக்கிறார். மாலை நேரத்தில்
சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கிறார், ஜபத்தில் இருக்கிறார். அவர் மாபெரும் தவம் இருக்கிற பொழுது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது உன்னுடைய மகன் ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரனால் தலை கொய்யப்படுவான் அப்படின்னு ஒரு அசிரீதி சொன்னது. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, எவன் ஒருவன் என்னுடைய மகனின் தலையை தரையில் கொய்து தரையில் இடுகிறானோ அவனுடைய தலை சுக்கு நூறாக 100 துண்டுகளாக வெடித்து விடும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். அதனாலதான் நான் அவருடைய அப்பாவனுடைய மடியில் வைக்க சொன்னேன். ஏன்னா இறைவன் அனைத்தும் அறிந்தவர், எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர். ஏன்னா பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரில அது கூட பேசக்கூடாது. ஏன்னா பகலில் மேலே ஒருத்தன் இருக்கிறான், அவன் எரிந்து கொண்டிருக்கிறான், அவன் பார்த்து கொள்ளுவான் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. யாருன்னா சூரியன். இந்த சூரியன் ஒருவனே பகலில் சாட்சியாக இருக்கக்கூடியவன். இரவினிலே பஞ்ச பட்சி சாட்சியாக இருக்கிறது, காலன் இருக்கிறான். இந்த பட்சிகள் எல்லாமே சாட்சியாக இருக்கும். அதனால் பகலில் பேசினாலும் இரவில் பக்கம் பார்த்து பேச வேண்டும். ஏன்னா இரவுக்கு காது கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா உடனே அது இறைவனுடைய செவிக்கு போயிடும். அந்த மாதிரி இந்த அசுரன் மடியில் வைக்கப்பட்ட தலை, இவன் ஜபம் செய்துவிட்டு எழுந்திருக்கின்ற பொழுது மடியில் ஏதோ கனமாக இருக்கிறது என்று எடுத்து அதை கீழே கிடத்துகிறான். இவனுடைய தலை சுக்கு நூறாக வெடிக்கிறது. ஏன்னா இவன் கொடுத்த சாபம் தான் இறைவன் முடிவு செய்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை வேண்டும் என்று கேட்கின்றோமோ அது இறைவனுக்கு தெரியும். நாம் கேட்கின்ற பொருளை கேட்கின்ற மாத்திரத்தில் நமக்கு கொடுக்கின்ற இறைவன் இருக்கிறார். கேட்காமலேயும் நமக்கு கொடுக்கின்ற இறைவன் இருக்கிறார். நம்முடைய பாவ புண்ணியத்தினுடைய கணக்கில் சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த பாவ புண்ணிய கணக்கின் பிரகாரம் நமக்கு அனைத்து நலன்களும் நடக்கும். நம்முடைய வேண்டுதல்களை எப்பொழுதும் இறைவனிடத்தில் வைப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார்.